My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நம்மளுடைய சேனல் ஆரம்பித்து 1000 சப்ஸ்கிரைபரை நம்ம தாண்டி இருக்கிறோம். நம்மளுடைய சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி ரிவ்யூ வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நீங்கள் இதுவரைக்கும் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் ஐகால்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோக்குடைய லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய கம்யூனிட்டி டேப் மூலமாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அடுத்ததாக எந்த காலேஜை பற்றி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட கேட்ட விஷயம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லையும் பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய அவுட்கம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஈரோடு ஜோனில் இருக்கக்கூடிய பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது பிஐடி பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் 1996 ஆரம்பிக்கப்பட்டது, கிட்டத்தட்ட 25 வருடங்கள் ஆகிறது. இந்த காலேஜில் 21 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதே மாதிரி 10 போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவைலபிள். இந்த காலேஜில் அடிஷ்னலாக 59 ஸ்பெஷல் லெபார்ட்டரிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் ரிசர்ச் பர்பஸ். இந்த வீடியோவில் இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீடைல்ஸ் என்ன, அதே மாதிரி இந்த காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்குது, இந்த காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, 2020-2021 போன இந்த 2 வருஷங்களில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ கம்பெனிஸ் இந்த காலேஜை விசிட் பண்ணியிருக்காங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைவுக்கு எத்தனை கம்பெனிஸ் வந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த காலேஜில் 21 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் ஆஸ் வெல் அஸ் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, 2 டிகிரியுமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஇலையும் பிடெக்லேயும் என்னென்ன கோர்சஸ், என்னென்ன பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, பிடெக் ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி 21 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இது போக 10 போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜ் ஒரு நாக் அண்ட் என்பிஏ அக்ரிடேட்டட் இன்ஸ்டியூட். இந்த காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. 181 ஏக்கரில் இந்த காலேஜ் வந்து அமைந்திருக்கிறது. இந்த காலேஜில் ஸ்போர்ட்ஸுக்கு நிறையவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, திஸ் காலேஜ் இஸ் ரைட் சாய்ஸ் ஃபார் யூ. இந்த காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜில் நமக்கு அதிகமாக தெரிஞ்ச ஃபெமிலியரான சில கம்பெனிஸ் இந்த காலேஜில் வந்திருக்கிறாங்க. ராபர்ட் பாஷ், அசன்ஷர், டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் இந்த காலேஜுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வந்திருக்கிறாங்க. 2020 வருஷத்தில் இந்த காலேஜில் 1858 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்கிறாங்க 278 கம்பெனிகளில். அதே மாதிரி 2021, அதாவது போன வருஷம், 273 கம்பெனிஸ் ஹவ் விசிட்டட் த இன்ஸ்டியூட் அண்ட் 1726 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பிளேஸ்ட். இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்காக நிறையவே ட்ரைனிங்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எந்த பிரான்ச் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவையோ அந்த மாதிரியான எல்லா டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் இந்த காலேஜில் வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக சொல்லித்தராங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் C++, ஜாவா, பைத்தான், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி, பிக் டேட்டா, சேல்ஸ் ஃபோர்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ரிலேட்டடாக எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. இந்த காலேஜினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜில் 21 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டிபெண்டிங் அப்பான் த கோர்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு செலக்ட், இந்த காலேஜில் கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 90,000 130,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் செய்கிறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபீஸை விட கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். இந்த காலேஜில் 59 ஸ்பெஷல் லேப்ஸ் ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸ்பெஷல் லேப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிற கரிக்குலமுக்கும் அதோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ரிலேட்டடான லெபார்ட்டரிஸை தான் ஸ்பெஷல் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இந்த ஸ்பெஷல் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி அண்ட் பயோ பாலிமர் அண்ட் பயோ மெட்டீரியல் சின்தசிஸ் அண்ட் அனாலிட்டிக்கல் டெஸ்டிங் லேப், பயோ ப்ராசஸ் அண்ட் பயோ ப்ராடக்ட்ஸ் லேப், கிளவுட் கம்ப்யூட்டிங் லேப், டிரைவ்ஸ் அண்ட் ஆக்சுவேட்டர், டேட்டா சயின்ஸ் லேப், கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் லேப், டிரைவர்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் லேப், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் லேப் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் லேப்ஸ் ஆர் அவைலபிள். இந்த காலேஜினுடைய ஸ்பெஷல் லேப்ஸை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம போடலாம்.
இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை கால்குலேட் பண்ணுறதுக்காக 2018, 2019 அண்ட் 2020 இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸை நம்ம அனலைஸ் பண்ணி 2021 என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக மட்டும் 7 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் அவைலபிள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த ரெண்டு பிரான்ச்சுமே இந்த காலேஜில் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் அதுவும் இந்த காலேஜில் இருக்குது. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கோர்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இஸ் அவைலபிள். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இஸ் அவைலபிள். அண்ட் அகைன் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இந்த பிரான்ச், மொத்தமாக 7 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான பிரான்ச்சஸ் இந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ மை சஜஷன் இஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக போகணும், அட் த சேம் டைம் ஒரு நல்ல காலேஜ்லேயும் நீங்கள் சேரணும் அப்படின்னா பன்னாரி அம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இஸ் அ குட் சாய்ஸ் ஃபார் யூ. ஒருவேளை உங்களுடைய கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல காலேஜஸை செலக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த பிரான்ச். பிரான்ச்சுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட நல்ல காலேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை அனலைஸ் பண்ணி, அந்த காலேஜில் படித்தா உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜில் என்ன பிரான்ச் எடுத்து படிச்சிங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2021 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேர்ந்து படிக்கிறதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டீடெயில்ஸ் ஃபார் ஓசி 192, ஃபார் பிசி 190, ஃபார் பிசிஎம் 185, ஃபார் எம்பிசி 183, ஃபார் எஸ்சி 160, ஃபார் எஸ்சிஏ 163 வில் பி ரிக்வயர்ட். அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், இந்த கோர்ஸ்க்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 191, ஃபார் பிசி 188, ஃபார் பிசிஎம் 181, ஃபார் எம்பிசி 182, ஃபார் எஸ்சி 161, ஃபார் எஸ்சிஏ 163 வில் பி ரிக்வயர்ட். அடுத்ததாக ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சேர்கிறதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட்டா ஃபார் ஓசி 167, பிசி 134, பிசிஎம் 137, எம்பிசி 128, எஸ்சி 140. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா பிரான்ச்சஸ்க்குமே இந்த வருஷம் கொஞ்சம் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதர் பிரான்ச்சஸை பொறுத்த வரைக்கும் அந்த கட் ஆஃப் வந்து நமக்கு ரொம்ப பெரிய அளவில் மாற்றங்கள் அடையலை. அடுத்ததாக அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், அக்ரி படிக்கிறதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட்டா ஃபார் ஓசி 183, ஃபார் பிசி 168, ஃபார் பிசிஎம் 168, ஃபார் எம்பிசி 164, ஃபார் எஸ்சி 134, ஃபார் எஸ்சிஏ 162, ஃபார் எஸ்சி 164 வில் பி ரிக்வயர். அடுத்ததாக ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் ஓசி 171, ஃபார் பிசி 163, ஃபார் பிசிஎம் 163, ஃபார் எம்பிசி 158, ஃபார் எஸ்சி 150, ஃபார் எஸ்சிஏ 152 வில் பி ரிக்வயர். அடுத்ததாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இந்த காலேஜில் பயோமெடிக்கல் சேர்கிறதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 170, ஃபார் பிசி 161, ஃபார் பிசிஎம் 166, ஃபார் எம்பிசி 157, ஃபார் எஸ்சி 150 அண்ட் ஃபார் எஸ்சிஏ 142 வில் பி ரிக்வயர். அடுத்ததாக பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கட் ஆஃப் ஃபார் ஓசி 181, ஃபார் பிசி 163, ஃபார் பிசிஎம் 149, ஃபார் எம்பிசி 142, ஃபார் எஸ்சி 125, ஃபார் எஸ்சிஏ 138 வில் பி ரிக்வயர். அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங், சிவிலுக்கு இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த கோர்ஸ்க்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட்டா ஃபார் ஓசி 160, ஃபார் பிசி 155, ஃபார் பிசிஎம் 150, ஃபார் எம்பிசி 131, ஃபார் எஸ்சி 130 வில் பி ரிக்வயர். அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், இதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட்டா ஃபார் ஓசி 188, ஃபார் பிசி 180, ஃபார் பிசிஎம் 171, ஃபார் எம்பிசி 168, ஃபார் எஸ்சி 163 வில் பி ரிக்வயர்ட். அடுத்ததாக கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இந்த பிரான்ச் வந்து நிறைய காலேஜஸில் அவைலபிளாக இல்லை, பட் ஆனால் பன்னாரி அம்மனில் இந்த பிரான்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட்டா ஃபார் ஓசி 187, ஃபார் பிசி 181, ஃபார் பிசிஎம் 172, ஃபார் எம்பிசி 165, ஃபார் எஸ்சி 154 அண்ட் ஃபார் எஸ்சிஏ 155 வில் பி ரிக்வயர்ட். அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிஎஸ்சிக்கு தேவையான கட்டா ஃபார் ஓசி 191, ஃபார் பிசி 190, பிசிஎம் 181, எம்பிசி 175, எஸ்சி 160, ஃபார் எஸ்சிஏ 163 வில் பி ரிக்வயர். அடுத்ததாக இசிஇ டிபார்ட்மெண்ட், இசிஇக்கு தேவையான கட் ஆஃப் ஃபார் ஓசி 185, பிசி 182, அப்புறம் 159, 165, 130 அண்ட் 130 ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இயை பொறுத்த வரைக்கும் நிறையவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஐக்கானில் அந்த வீடியோக்குள்ள லிங்க் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த காலேஜில் ட்ரிபிள்இக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 179 அண்ட் ஃபார் பிசி 170, பிசிஎம் 166, எம்பிசி 148, எஸ்சி 120, எஸ்சிஏ 110 வில் பி ரிக்வயர். அடுத்ததாக இஎன்ஐ டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபார் ஓசி 163, ஃபார் பிசி 151, ஃபார் பிசிஎம் 138, ஃபார் எம்பிசி 120, ஃபார் எஸ்சி 115 வில் பி ரிக்வயர்ட்.
அடுத்ததான் ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கட் ஆஃப் ஃபார் ஓசி 182, ஃபார் பிசி 180, ஃபார் பிசிஎம் 165, ஃபார் எம்பிசி 153, ஃபார் எஸ்சி 131 அண்ட் ஃபார் எஸ்சிஏ 128 வில் பி ரிக்வயர்ட். இந்த காலேஜில் ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். அதனுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 173, ஃபார் பிசி 160, ஃபார் பிசிஎம் 138, ஃபார் எம்பிசி 137, ஃபார் எஸ்சி 120 வில் பி ரிக்வயர். அடுத்ததாக பிடெக் ஐடி, அதாவது பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பிடெக் ஐடிக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 187, ஃபார் பிசி 180, ஃபார் பிசிஎம் 169, ஃபார் எம்பிசி 166, ஃபார் எஸ்சி 157 அண்ட் ஃபார் எஸ்சிஏ 142 வில் பி ரிக்வயர். அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 153, ஃபார் பிசி 142, ஃபார் பிசிஎம் 131, ஃபார் எம்பிசி 145 அண்ட் 110, 120 ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்ததான் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசி 168, பிசி 161, பிசிஎம் 120, எம்பிசி 115, எஸ்சி 121 வில் பி ரிக்வயர்ட். அடுத்ததாக இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் ஒரு சில காலேஜஸில் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ்க்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 178, ஃபார் பிசி 170, ஃபார் பிசிஎம் 173, ஃபார் எம்பிசி 160, ஃபார் எஸ்சி 148, ஃபார் எஸ்சிஏ 146. அடுத்ததாக டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 160, ஃபார் பிசி 151, ஃபார் பிசிஎம் 126, ஃபார் எம்பிசி 130, ஃபார் எஸ்சி 131 வில் பி ரிக்வயர்ட். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 21 ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல காலேஜாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலேஜ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் வந்து தாராளமாக செலக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்மளுடைய சேனலில் எந்த காலேஜை பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் எந்த காலேஜுக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் வருதோ அந்த காலேஜை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் அக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.